சங்கீதம் 111 அதிகாரம். செயலில் மகிமையும் மகத்துவமும் உள்ளவரே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பவரே ஸ்தோத்திரம். தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 112 அதிகாரம். செம்மையானவர்களின் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 113 அதிகாரம். செயலில் மகிமையும் மகத்துவமும் உள்ளவரே ஸ்தோத்திரம். வானங்களுக்கு மேலான மகிமையை உடையவரே ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற சமானமற்ற தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 114 அதிகாரம். பூமி அதிரும்படியான வல்லமையுடைய ஆண்டவரே, யாக்கோபுடைய தேவனே ஸ்தோத்திரம். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 115 அதிகாரம். தம்மை நம்புகிறவர்களுக்கு துணையும் கேடகமுமானவரே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களுக்கு துணையும் கேடகமுமானவரே ஸ்தோத்திரம். நம்மை நினைத்திருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 116 அதிகாரம். என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்பவரே ஸ்தோத்திரம். கிருபையும் நீதியும் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். மனதுருக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். கபடற்றவர்களை காக்கிற தேவனே ஸ்தோத்திரம். என்னை ரச்சித்தவரே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 117 அதிகாரம். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்றென்றைக்கும் உள்ள உம்முடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 118 அதிகாரம். நல்லவரே ஸ்தோத்திரம். விசாலத்தில் வைத்தவரே ஸ்தோத்திரம். என் பச்சத்தில் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்த கர்த்தரே ஸ்தோத்திரம். என் பலனும் கீதமுமான கர்த்தரே ஸ்தோத்திரம். என் ரட்சிப்பே ஸ்தோத்திரம். பராக்கிரமம் செய்பவரே ஸ்தோத்திரம். மூளைக்கு தலைக்கல்லே ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரே ஸ்தோத்திரம். பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். என்றனும் உள்ள உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 அதிகாரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னை உயிர்ப்பித்த உம்முடைய வாக்குக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நலமான வேதத்தை எனக்கு விளம்பின தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாய தீர்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேனிலும் மதுரமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமான உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் உம்முடைய வசனத்தின் பிரசித்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் மறைவிடமே ஸ்தோத்திரம். என் கேடகமே ஸ்தோத்திரம். எனக்காக வழக்காடுபவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 120 அதிகாரம். நெருக்கத்திலே கூப்பிட்ட எனக்கு செவி கொடுத்தவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 121 அதிகாரம். ஒத்தாசை அருளுபவரே ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். காலை தள்ளாட ஒட்டாதவரே ஸ்தோத்திரம். உறங்காது காப்பவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவரே ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆத்மாவை காப்பவரே ஸ்தோத்திரம். போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 122 அதிகாரம். மகிழ்ச்சி தரும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 123 அதிகாரம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 124 அதிகாரம்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் சகாயம் உள்ளதால் அவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 125 அதிகாரம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 126 அதிகாரம். சீயோனின் சிறையிருப்பை திருப்பின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெரிய காரியங்களை செய்தவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 127 அதிகாரம். வீட்டை கட்டுகிறவர்களின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரே ஸ்தோத்திரம். நகரத்தை காக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சுதந்திரமாக தருகிற கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனியாகிய பலனை கிடைக்கும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 அதிகாரம். தமக்கு பயப்படுகிற மனுஷனை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்பவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண செய்பவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 129 அதிகாரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 130 அதிகாரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவரே ஸ்தோத்திரம். திரளான மீட்பை உடையவரே ஸ்தோத்திரம்.